ராமேஸ்வரம் மீனவர்களை தற்போது இலங்கை நீதிமன்றம் விடுதலை செய்துள்ளது. முழு விவரங்களை செய்தியாளர் மதன் வழங்க கேட்கலாம். வணக்கம் மதன், எத்தனை பேர், எத்தனை மீனவர்களை விடுதலை செய்துள்ளது? முழு விவரங்களை பதிவு செய்யலாம். வணக்கம் பிரவீனா. அதாவது ராமேஸ்வரம் மீனவர்கள் 21 பேரை விடுதலை செய்து இலங்கை நீதிமன்றம் தற்போது உத்தரவு பிறப்பித்துள்ளது. மேலும் ஒரு மீனவர் மட்டும் 2வது முறையாக எல்லை தாண்டி மீன்பிடித்ததாக கைது செய்யப்பட்டுள்ளதால் அவருக்கு மட்டும் 24 மாதம் சிறை தண்டனை விதித்து இலங்கை நீதிமன்றம் தற்போது அண்மையாக ஒரு உத்தரவை பிறப்பித்துள்ளது. அதாவது ராமேஸ்வரம் மீன்பிடி துறைமுகத்திலிருந்து கடந்த மாதம் 14 மற்றும் 28 ஆகிய தேதிகளில் மீன்பிடிப்பதற்கான அனுமதி சீட்டு பெற்று மீனவர்கள் மீன்பிடிக்க கடலுக்கு சென்றனர். இந்த நிலையில் நெடுந்தீவு அருகே மீன்பிடித்துக் கொண்டிருக்கும் போது அப்பகுதிக்கு ரோந்து வந்த இலங்கை கடற்படை எல்லை தாண்டி மீன்பிடித்ததாக கூறி 4 விசைப்படகையும் அதிலிருந்த 22 மீனவர்களையும் கைது செய்து இலங்கை சிறையில் அடைத்துள்ளது. இந்த நிலையில் சிறையில் உள்ள மீனவர்களின் சிறைக்காவல் தேதி முடிந்து இன்று இலங்கை ஊர்காவல்துறை நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தப்பட்டனர். இதனை அடுத்து 22 மீனவர்களின் விசாரணையை நடத்திய 22 மீனவர்களிடம் விசாரணை நடத்திய நீதிபதி 21 மீனவர்களை மட்டும் விடுதலை செய்து உத்தரவு பிறப்பித்துள்ளார். மேலும் ஒரு மீனவர் 2வது முறையாக எல்லை தாண்டி மீன்பிடித்ததாக குற்றச்சாட்டில் கைது செய்யப்பட்டுள்ளதால் அவருக்கு 24 மாதங்கள் சிறை தண்டனை விதித்து நீதிபதி உத்தரவு பிறப்பித்துள்ளார். இதனை அடுத்து இன்னும் ஓரிரு தினங்களில் விடுதலை செய்யப்பட்டுள்ள மீனவர்கள் தாயகம் திரும்புவார்கள் என எதிர்பார்க்கப்படுகிறது. மேலும் மீனவர்கள் விடுதலை குறித்து ராமேஸ்வரம் மீனவ சங்க தலைவர்கள் தெரிவிக்கும் பொழுது மீனவர்கள் விடுதலை செய்தது சந்தோஷம் தரக்கூடிய விஷயம் என்றாலும் மீனவர்களின் படகுகளை இலங்கை அரசு விடுதலை செய்யாமல் இருப்பது வருத்தத்தை அளிப்பதாகவும் மத்திய மாநில அரசுகள் துரித நடவடிக்கை மேற்கொண்டு மீனவர்களின் விசைப்படகையும் விடுதலை செய்ய நடவடிக்கை மேற்கொள்ள வேண்டும் என்பது ராமேஸ்வரம் மீனவ சங்கங்களின் கோரிக்கையாக உள்ளது பிரவீனா. தகவல்களுக்கு நன்றி மதன்.